இனிய மதிய வணக்கம். என் பெயர் ஜே ஜோவிதா. நான் நாமக்கல் வடக்கு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 7வது வகுப்பு பிரிவில் படித்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் இலக்கணம் அறிவோம் என்ற தலைப்பில் தமிழ் இலக்கண தமிழ் எழுத்துக்களின் வகை தொகையை உங்களிடம் கூற வந்திருக்கிறேன். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. முதலில் தமிழ் இலக்கண வகையை அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கண வகை 5 வகைப்படும். அவை என்னவென்றால், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இவை 5ம் தமிழ் இலக்கண வகையாகும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். சரி, அடுத்து மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை என்றால் அதாவது எழுத்தின் நேர அளவை குறிக்கும் சொல் மாத்திரை ஆகும். எழுத்திற்கும் மாத்திரையின் அளவுகள் உண்டு. சரி, ஒரு மாத்திரையின் அளவு என்ன? ஒரு மாத்திரையின் அளவு ஒரு கண் இமைக்கும் நேரமோ அல்லது ஒரு கை நொடிக்கும் நேரமோ ஆகும். சரி, குறில் எழுத்திற்கு எத்தனை மாத்திரை அளவு? குறில் எழுத்திற்கு 1 மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை என்னென்ன? குறில் எழுத்துக்கள் 5 வகைப்படும். அவை என்னவென்றால், அ, இ, உ, ஏ, ஓ. இவை 5ம் குறில் எழுத்துக்கள் ஆகும். சரி, அடுத்து நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு என்ன? நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு 2. நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு 2. நெடில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை என்னென்ன? நெடில் எழுத்துக்கள் 7 வகைப்படும். அவை என்னவென்றால், ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களுக்கு 1/2 மாத்திரையின் அளவு. மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு 1/2. மெய் எழுத்துக்கள் என்னென்ன? மெய் எழுத்துக்கள் என்னென்னவென்றால், இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்ம, ஈ, இர், இழ், யு, இன். இவை அனைத்தும் மெய் எழுத்துக்கள் ஆகும். அடுத்து ஆயுத எழுத்தின் அளவு என்ன? ஆயுத எழுத்தின் அளவு 1/2 மாத்திரை. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு 1/2 மாத்திரை. ஆயுத எழுத்து 1, அது இக்கு. சரி, அடுத்து எழுத்து என்றால் என்ன? எழுத்து என்றால் என்ன? ஒலி வடிவமாகவோ எழுதப்படுவதும் வரி வடிவமாகவோ எழுதப்படுவதும் எழுத்து ஆகும். ஒலி வடிவமாகவோ எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும். சரி, எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. உயிரெழுத்துக்கள் என்றால் என்ன? இயல்பாக காற்று வெளிப்படும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 வகைப்படும். அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இவை அனைத்தும் உயிரெழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்து என்றால் என்ன? மெய்யெழுத்து என்றால் என்ன? மெய் என்பதன் பொருள் உடம்பு என்று பொருள். மெய் என்பதன் பொருள் உடம்பு. உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது.
இன்றியமையாதது. மெய் எழுத்துக்களை ஒழிக்க. மெய் எழுத்துக்கள் எத்தனை என்றால் 18. மெய் எழுத்துக்கள் 18. இக்கு, இங்கு, இச்சு, இக்கு, இங்கு, இச்சு, இன்ன, இட்டு, இன்ன, இத், இன், இப், இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த எழுத்துக்கள் அனைத்தும் மெய் எழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்கள் எப்படி ஒலிக்கிறது? அதன் பெயர் என்ன? அதன் பெயர் வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்றால் வலிமையாக ஒலிக்கும் சொற்கள் வல்லினம். வலிமையாக ஒலிக்கும் சொற்கள் எத்தனை? 6. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இவை அனைத்தும் வலிமையாக ஒலிக்கும் சொற்கள். மெல்லினம். மெல்லினம் என்றால் என்ன? மென்மையாக ஒலிக்கும் சொற்கள் மெல்லினம். மென்மையாக ஒலிக்கும் சொற்கள் மெல்லினம். மெல்லினம் எத்தனை வகைப்படும்? மெல்லினம் 6 வகைப்படும். அவை யாவை? இங்கு, இஞ்சு, இன்ன, இன்ன, இம்ம, இன்ன, இவை அனைத்தும் மெல்லினம், அதாவது மென்மையாக ஒலிக்கும் சொற்கள். அடுத்து இடையினம். இடையினம் என்றால் என்ன? வல்லினமும் இல்லாமல், மெல்லினமும் இல்லாமல், இடையில் ஒலிக்கும் சொல் இடையினம். இடையினம் எத்தனை வகைப்படும்? இடையினம் 6 வகைப்படும். அவை யாவை? ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் 216 வகைப்படும். மெய் 18 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. இதை அனைத்தும் கூட்டினால் 200. மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12. இதை இரண்டும் சேர்த்தால் 30 எழுத்துக்கள். உயிர்மை எழுத்து 216 ஆகும். நன்றி, வணக்கம்.